இப்ப பார்க்க போறது வந்து சாப்டர் 15 சர்க்கிள்ஸ் அண்ட் லூப்ஸ் டு ஃபைனல் ஹூக்ஸ். ஃபைனல் ஹூக்குக்கு எப்படி சர்க்கிள் போடுறது, எப்படி லூப் போடுறது. இப்ப சர்க்கிள்ஸ்ல வந்து என்னென்ன சர்க்கிள் இருக்கு? எஸ் இருக்கு, சஸ் இருக்கு. ஃபைனலா போடுறோம், அதனால ஸ்வா வராது. லூப்ஸ்ல என்ன இருக்கு? ஸ்டி இருக்கு, ஸ்டர் இருக்கு. என்னென்ன ஃபைனல் ஹூக்ஸ் இருக்கு? என் ஹூக் இருக்கு, எஃப் ஹூக் இருக்கு, இல்லாட்டா பி ஹூக் இருக்கு. இந்த ஃபைனல் ஹூக்கு என் எஃப் வி கி எப்படி எஸ் சஸ் ஸ்டி ஸ்டர் போடுறது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறது தான் வந்து இந்த சாப்டர். ஃபஸ்ட்டு ஸ்டெயின் ஸ்ட்ரோக்குக்கு கடைசியில் செய்ஸ்டோக்கோட எண்டில் என் ஹூக்குக்கு பிறகு செய்ஸ்டோக்கு என் ஹூக்கு அதுக்கப்புறம் எஸ் சஸ் ஸ்டி ஸ்டர் வந்தால் அதனை, அதாவது அந்த எஸ் சஸ் ஸ்டி ஸ்டரை வலது விசையாக இந்த டைரக்ஷன்ல ரைட் மோஷன் கிளாக்வைஸ் டைரக்ஷன் என் ஹூக்கு கண்ணுக்கு தெரியாதபடி எழுதவும். நம்ம எழுதிச்சு என் ஹூக் கண்ணுக்கு தெரியாது. இப்ப உதாரணத்துக்கு பென் அப்படின்னா செய் ஸ்டோக்கு என் ஹூக்கு போட்டுருமா? பென்ஸ் அப்படின்னு வந்தா இப்படி எழுதக்கூடாது, இப்படி எழுதணும். வலது விசையாக என்னும் கண்ணுக்கு தெரியாதபடி எழுதணும். இதை நம்ம பேஸ் படிக்க மாட்டோம். ஏன் தெரியுமா? சர்க்குலர்ஸ் when added to straight strokes is written with the left motion. ஸோ நம்ம லெஃப்ட் மோஷனில் சர்க்கிள் போட்டோம்னா அது ஆர்டினரி சர்க்கிள். ரைட் மோஷனில் நம்ம போட்டோம்னா ஏதோ எக்ஸ்ட்ரா இருக்கு. அந்த எக்ஸ்ட்ரா என்னென்னா என் ஹூக்கு. டன்ஸ் இப்படி போடணும். காயின்ஸ் இந்த மாதிரி போடணும். காயின்ஸ் கே ஹூக்கன் எஸ் நம்ம இதை போட்ட எந்த இடத்துலையும் என் ஹூக்கு தெரியல, ரைட் மோஷனில் போட்டிருக்கோம். ஏன்னா ஆர்டினரி எஸ்ஸாக இருந்தால் லெஃப்ட் மோஷனில் போடுவோம், ரைட் மோஷனில் போட்டால் என் ஹூக்கை முதல்ல படிக்கிறோம், அப்புறமா அந்த சர்க்கிளை படிக்கிறோம். டான்ஸ் இந்த மாதிரி எஸ் தான் போடலாம், இல்லை சஸ் போடலாம். டான்சஸ் போடலாம். Dance, dances, danced, dunster, spinster. இந்த மாதிரில நம்ம வந்து ஸ்டேஜ் ஷோ எண்ணுக்கு அப்புறம் எஸ் சர்க்கிள் போடலாம், சஸ் போடலாம், ஸ்டீ போடலாம், ஸ்டார் போடலாம். ஸ்பின்ஸ்டர் சர்க்கிள் ஸ்பி ஹூ கேன் இம்ப்ளைடு ஸ்டார். இந்த ஸ்டார் லுக்குக்கு அப்புறம் ஒரு சர்க்கிளும் போடலாம். ஸ்பின்ஸ்டர்ஸ் அப்படின்னு வந்தால் அங்கே ஒரு எக்ஸ்ட்ரா சர்க்கிள் போடலாம். கிளான்ஸ்டு கல் ஹூ கேன் ஸ்டீலு கிளான்ஸ்டு இந்த இடத்துல வந்து ஸ்டீலுக்கு யூஸ் பண்ணுறோம், என்னோட சைடில் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது கர்வ் ஸ்டோக் பிளஸ் என் ஹூக்குக்கு பிறகு இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் ஸ்டெயின் ஸ்டோக்கு என் ஹூக்கு. கர்வ் ஸ்டோக் என் ஹூக்குக்கு அப்புறம் S Z with heavy sound of N Z ins is வந்தால் அந்த சர்க்கிளை N O சர்க்கிள் இரண்டுமே கண்ணுக்கு தெரியும்படி எழுதணும். சர்க்கிள் போடலாம். அந்த ins னு வராம காதுக்கு N S லைட்டா கேட்டதுன்னா அப்ப வந்து ஸ்ட்ரோக்கிங் சர்க்கிள் போடணும். இது வந்து ரொம்ப சவுண்ட் அனலைஸ் பண்றதுக்குள்ள ஒரு ஷார்ப் மெத்தட் இருக்கு.
spelling like N S N is Z. அப்படி வந்தா சர்க்கிள் போடலாம். ஸ்பெல்லிங் N C E அப்படின்னு வந்தா Who can போடக்கூடாது. NS போடச்சே Who can சர்க்கிள் போடலாம். N C E வந்ததுன்னா ஸ்டோக்கன் சர்க்கிள் தான் போடலாம். ஃபைன்ஸ் இப்போ வந்து இந்த இடத்துல ஹூ கேன் போடலாம். ஃபைன்ஸ் ஷைன்ஸ் ஸ்பெல்லிங்ல எஸ் வருது இல்லையா. இது ஒரு ஷார்ட்கட் மட்டும் தான், இது ரூல் கிடையாது. நான் சொல்றது ஸ்பெல்லிங்ல எஸ் வந்தா நார்மலா ஹூ கேன் சர்க்கிள். யர்ன்ஸ் யர்ன் எஸ் லோன்ஸ் மீன்ஸ் இந்த மாதிரி. Fence, spelling the parana N C E in the upper the hook for the stroke for the fence. Evans, Evans, N C in the dense, N C spelling over the light sound, light N S for the stroke for the hook for the லோன்ஸ் என்எஸ் வருது லேண்ட்ஸ் என்சி வருது அப்ப ஸ்டோக் அண்ட் சர்க்கிள்ஸ். மீன்ஸ் என்எஸ் வருது ஹூக் அண்ட் சர்க்கிள் மீன்ஸ் ஸ்டோக் அண்ட் சர்க்கிள். அந்த கர்வ் சொல்ஸ்க்கு அப்புறம் என்எஸ் தான் இந்த ரூல். சசர்க்கிள் ஸ்டீலூப் ஸ்டார் லூப் அந்த மாதிரி எது வந்தாலும் நம்ம வந்து ஹூக் எண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபென்சஸ் எஃப் என் சசர்க்கு எவின்சஸ் எவின்ஸ்டு வி என் ஸ்டீரோ மின்சிங் மீடியா யூஸ் பண்ணக்கூடாது மின்சிங் minister so ns spelling la vanda nama vande hook and circle padrom nc in spelling la vanda light sound stroke and circle padrom circle stee leda circle ing star இதெல்லாம் வந்ததுன்னா ஃபுல் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். அடுத்தது சர்க்கிள் எஸ் டு எஃப் ஆர் வி ஹுக்ஸ். எஃப் ஆர் வி ஹுக் வந்து கர்வ் ஸ்ட்ரோக்ஸ் கிடையாதுன்னு நம்ம பார்த்தோம். அப்போ எஃப் ஆர் வி ஹுக் எதுக்கு யூஸ் ஆகும், ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்ஸ்க்கு மட்டும்தான். அதுக்கு சர்க்கிள் மட்டும்தான் ஆட் பண்ணலாம். எஃப் ஆர் வி ஹுக்குக்கு பிறகு சர்க்கிள் எஸ் மட்டுமே ஹூக்குக்குள் அதாவது சர்க்கிள் ஹூக் இரண்டுமே தெரியும்படி எழுதவும். எஸ் ஆர் வி ஹூக்குக்கு பிறகு சர்க்கிள் எஸ் மட்டுமே எழுதலாம். அப்படி எழுதச்ச அந்த சர்க்கிள் ஹூக் இரண்டுமே கண்ணுக்கு தெரியும்படி எழுதணும். பஃப்ஸ் பி எஃப் எஸ் பி போட்டு இப்படி எழுதணும். என் ஹூக்கும் கண்ணுக்கு தெரியணும் சர்க்கிளும் கண்ணுக்கு தெரியணும். அப்படி தெரியலன்னா பஸ் நாடு. ஏன்னா சர்க்கிள்ஸ் இஸ் ரிட்டன் வித் லெஃப்ட் மோஷன். இந்த இடத்துல லெஃப்ட் மோஷனில் ஹூக்கு இருக்கிறதுனால ஹூக்குக்குள்ளே எழுதணும். கேவ்ஸ் கே வி ஹூக் சர்க்கிள் சர்க்கிள் ஹூக்கு ரெண்டுமே தெரியணும். தெரியாமல் நம்ம எழுதினோம்னா இப்படி போட்டோம்னா இது கேஸ் நாடு. Waves
waves வே வி ஹூக்கு எஸ் அப்ப சர்க்கிள் தெரியும் ஹூக்கும் தெரியும் அந்த மாதிரி வேவ்ஸ் வைவ்ஸ் எஃப் ஆர் வி ஹூக்கு சைஸ் ஸ்ட்ரோக்கு இருந்து அதுக்கு நம்ம சர்க்கிள் சேர்க்கணும்னா அந்த சர்க்கிளை ஹூக்கு உள்ளுக்குள்ள எழுதணும் மீடியல் என் எஸ் ஆர் என் இசட் மீடியலா எப்படி யூஸ் பண்றது மீடியலா ஸ்ட்ரோக் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம் ஹூக் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம் புக்கில் எந்த ஃபார்ம் இருக்கோ அந்த ஃபார்ம் யூஸ் பண்ணுங்க அதுதான் கன்வீனியன்ட் ஃபார்ம் பென்சிவ் பி என் சர்க்ளஸ் வி டென்சிட்டி டென்சிட்டி ஜான்சன் ஜான்சன் இங்கிலீஷ்ல கேபிட்டல் இருக்கிறதுனால கீழே ரெண்டு போடு கேன்சர் ரான்சாக் ரான்சாக் இம்மென்சிட்டி எம் என் சர்ப்ளஸ் டி இம்மென்சிட்டி ரான்சம் இங்க வந்து ஹூக் ஃபார்ம் கன்வீனியன்ட் அதனால ஹூக் என்ன போட்டு சர்க்கிள் போடணும் ரேன்சம் வின்சம் டபிள்யூ அதாவது வே போட்டு ஹூக் என் சர்ப்ளஸ் எம் ஹேன்சம் அந்த இடத்துல ஹூக்கும் தெரியணும் சர்க்கிளும் கண்ணுக்கு தெரியும்படி சோ இது வரைக்கும் இந்த சாப்டர்ல வந்து ஃபைனல் ஹூக்ஸ் என் எஃப் வி அதுக்கப்புறமா எஸ் சஸ் ஸ்டி ஸ்டர் இதெல்லாம் வந்தால் எப்படி எழுதுறதுங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம் இந்த சாப்டர் இன்னொரு வீடியோவில் பாருங்க புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸையும் படிங்க ரூல்ஸை படிங்க சாப்டரில் இருக்கிற வேர்ட்ஸு எல்லாம் ஒன்று ஃபைவ் ஃபைவ் லைன்ஸ் எழுதணும் கிராமலாக்ஸ் எழுதணும் அடுத்த ரெண்டு பேராஃபிக்ஸஸ் ஒன்று வந்து ஃபைவ் டைம்ஸ் படிக்கணும் ஃபைவ் டைம்ஸ் காப்பி பண்ணணும் அப்புறம் இது முடிஞ்சதுக்கப்புறமா இந்த சாப்டருக்கான ஆடியோ சீடியை போட்டு டிக்டேஷன் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும்